எல்லாருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் கிளிப்பில் அந்த ஒரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தவறிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆத்மாவுக்கு ஏதாவது அடைப்பு இருக்கா, அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா, எந்தெந்த நாளில் இறந்தால் அந்த அடைப்பு ஏற்படும், மற்றும் இந்த பர்டிகுலர் அடைப்பு என்ன பண்ணும், இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விளக்க உரை. இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருவர் மரணம் அடைந்தால் உடனே ஜோதிடர்களை அணுகி அதுக்கு வந்து அந்த ஆத்மாவுக்கு ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்னாக்கா, அதாவது வீடு மூடி இருக்கணுமா, எவ்வளோ நாள் மூடி இருக்கணும், எதனால் மூடி இருக்கணும், எதனால் மூடி இருக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. அடைப்புன்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கே ஈஸியாக புரியும். இது வந்து நம்மளுடைய ஆத்மா உடம்புலேருந்து வெளியில் வந்துருச்சு, இறந்தவருடைய ஆத்மா உடம்புலேருந்து வெளியில் வந்துருச்சு, ஆனால் அந்த ஆத்மா அந்த பஞ்சபூதங்களோட கலக்க முடியாமல் ஒரு சில நாட்களில் அந்த ஆன்மா உடம்பை விட்டு வெளியில் வந்தால் பஞ்சபூதங்களோட கலந்து அதை அடுத்த பிரயாணத்தை கண்டினியூ பண்ண முடியாமல் ஒரு காலதாமதம் ஆகும். கண்டிப்பாக எப்படியும் ஆத்மா அது போக வேண்டிய இடத்துக்கு அடுத்த டெஸ்டினிக்கு போய்தான் ஆகணும், ஆனால் அங்கே ஒரு டிலே இருக்கும். அந்த ஆத்மான்னு சொல்கிறத விட அந்த பஞ்சபூத சக்தி இறந்து போனவருடைய உடம்புலேருந்து வெளியில் வந்தது, அது அந்த வீட்டுக்குள்ளேயே சில குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் இறந்தவருடைய அந்த ஆத்மாவினுடைய அந்த பஞ்சபூத சக்தி வீட்டில் எந்த நல்லதையும் நடக்க விடாமல் தடுக்கும். இதுதான் சிம்பிள். அந்த வீட்டில் வேறு ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறமா சில பேருக்கு தூக்கமின்மை, இந்த மாதிரியான சில சைக்கலாஜிக்கல் அண்ட் மென்டல் ப்ராப்ளம்ஸை அது க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது இதை வந்து ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் நடக்கும்போது ஒரு மரணம் சம்பவித்தால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அடைப்பு இருக்கும். அது சில நட்சத்திரங்களை பொறுத்து மாறும். ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு 6 மாதம் வீடு பூட்டி வைக்கணும், சில நட்சத்திரம் 4 மாதம் பூட்டி வைக்கணும், சிலது 3 மாதம், மற்றது 2 மாதம். இப்படி கேட்டகரைஸ் பண்ணி சொல்லியிருக்கு ஜோதிடம். அதை முதல்ல பார்ப்போம். முக்கியமாக கடைசி 5 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரம் மொத்தம் நீங்கள் வந்து கேலண்டரில் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக நட்சத்திரம் அதில் போட்டிருப்போம், அன்றைக்கி என்ன நட்சத்திரம் நடக்குது. நட்சத்திரங்கள் அஸ்வினி தொடங்கி ரேவதியில் முடியும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இது 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்தில் கடைசி 5 நட்சத்திரங்கள், இதை வந்து தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. அந்த 5 நட்சத்திரங்களாகப்பட்டது அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி மற்றும் ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் நடந்தபோது ஒருவருடைய மரணம் சம்பவித்தால் அங்கே அந்த ஆத்மா பஞ்சபூதங்களோடு கலக்கிறதுக்கு 6 மாதங்கள் ஆகும். பெரிய டிலே. ஓகே, இதே அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் நடந்தால் 4 மாதங்கள் டிலே ஆகும். கிருத்திகை அப்படின்னு சொல்கிற கார்த்திகை நட்சத்திரம்
மற்றும் உத்திர நட்சத்திரம் நடந்தால் 3 மாதங்களும் மிருகசீரிஷம், புனர்பூசம், சித்திரை, விசாகம் மற்றும் உத்திராடம் இந்த 5 நட்சத்திரங்கள் நடந்தால் 2 மாதமும் அந்த அடைப்பு. இதுக்கு ஜோசியக்காரவங்க வீடை பூட்டி வைக்கணும்னு வாங்க மூட வேண்டும் அப்படின்னு. அத்தனை மாதம், 2 மாதம் வரைக்கும் மூடி இருக்கணும், இல்லை 6 மாதம் வரைக்கும் மூடி இருக்கணும். நம்ம அடிக்கடி வீடு மாற்றிக்கிட்டு போக முடியாது என்கின்ற இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பரிகாரம் சொல்லுது ஜோதிடம். அன்னைக்கு இறந்தவருடைய அந்த நாள் அன்றைக்கே வெங்கல கிண்ணம் புதுசாக வாங்கி அதில் ஃபுல்லாக நல்லெண்ணெயை ஊற்றி அதை தானம் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த வீட்டிலே தொடர்ந்து தங்கலாம். ஆனால் தினமும் மாலையில் விளக்கேற்றி கற்பூரம் காட்டணும், அந்த குறிப்பிட்ட காலம் முடிகிற வரைக்கும். யாருக்கு அந்த இறந்தவருடைய ஃபோட்டோவை வச்சு இதை கண்டிப்பாக செய்யணும். இல்லைன்னா அந்த பஞ்சபூத சக்திகள் இறந்த ஆத்மா அவங்க வெளியே போகிறதுக்கு தடைகள் நிறையா இருக்குது, அதனால் அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அந்த எனர்ஜியாகப்பட்டது நமக்கு நிறைய நல்லதுங்களை வர விடாமல் தடுத்துரும். சரியா? வேறு எந்த பிரச்சனைகள் பெருசாக வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்தால் இதை தான் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். Please do take care.